நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி. சரணகோஷத்திற்கு அர்த்தம் அறிய வேண்டுமா? சரணம் என்ற சொல்லிற்கு என்ன பொருள்? ஐயப்ப பக்தர்கள் ஐயப்பனுக்கு மாலை அணிந்து சபரிமலை செல்ல தயாராகி கொண்டு வருகிறார்கள். அவ்வாறு மாலை அணிந்து செல்லும் பக்தர்கள் சுவாமி சரணம் என்று அடிக்கடி கூறுவார்கள். அதில் சரணம் என்ற சொல்லிற்கு என்ன பொருள் என்று தெரிந்து கொள்வோம். சுவாமி என்பது முக்கணங்களான ரஜோ தாமோ ஸ்தவகணங்களை ஜபிப்பது. சுவாமி என்ற உச்சரிப்பின் வெளிப்பாட்டினால் சொல்லி படிப்பவர்களுக்கு சுபம் உண்டாகிறது. ச என்ற எழுத்திற்கு நம்மிடம் உள்ள காமக்ராதிகள் என்னும் சாத்தான்களை அழிக்கும் சத்த சம்ஹாரம் என்று பொருள். ர என்ற எழுத்திற்கு ஞானத்தை தரவல்லது என்று பொருள். ந என்ற எழுத்திற்கு சாந்தத்தை தரவல்லது என்று பொருள். இம் என்ற எழுத்திற்கு துக்கங்களை போக்க வல்லது, சுவாமிக்கு மகிழ்ச்சி தரக்கூடியது. ஆகையால் நம்முடைய நாபிக் கமலத்திலிருந்து எழும் பிராணவாயுவை இதய மார்க்கமாக செலுத்தி நாவின் மூலம் சப்தமாக உயிர்ப்பித்து ஓம் சுவாமியே சரணமையப்பா என ஒலிக்கும் போது மூலமந்திர ஒலியுடன் நம் காமக்ராதிகளை அழித்து ஞானத்தை தர ஐயப்பனை சரணடைகின்றோம் என்று பொருள். ஐயப்ப பக்தர்கள் தினமும் வழிபாடு செய்யும் போது சொல்ல வேண்டிய ஐயப்ப ஸ்லோகம்: அருணோதய சங்காசம் நீல குண்டல தாரினம் நீலாம்பரதரம் தேவம் வந்தேகம் பிரம்மநந்தனம் சாபபானம் வாமஹஸ்தே ரௌப்ய வேத ரஞ்சதாட்சிணே விலாசத் குண்டல தர்மவந்தேகம் விஷ்ணு நந்தனம் வியாக்ராரூடம் இரத்த நேத்திரம் ஸ்வர்ணமால விபூஷணம் வீரபட்டதரம் கோரம் வந்தேகம் பாண்டியநந்தனம் கிண்கின்யோட்டின புஷேஷனம் பூர்ணச்சந்திர நிபானனம் கிருதாரூபா சாஸ்தாரம் வந்தேகம் பாண்டியநந்தனம் பூதவேதாள சம்சேயம் காஞ்சநாத்ரி நிவாசினம் மணிகண்ட மிதிக் யாத்தம் வந்தேகம் சக்தி நந்தனம். மேலும் இது போன்ற நிகழ்வுகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் பக்தி.